அடுத்து நாம் காண இருப்பது துலாம் ராசி. காலபுருஷனுக்கு ஏழாம் ராசி. காலபுருஷனுக்கு சமசப்தம ராசி. நீதி, நேர்மை, அன்பு, பாசம், அடக்கம், ஒடுக்கம், கொஞ்சம் பிரஸ்டீஜ், கொஞ்சம் சுயநலம் போதுமா? இதுதான் துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல நேரம். காலபுருஷனுக்கு சனீஸ்வரன் உங்களுக்கு உங்கள் ராசியில் தான் உச்சம் பெறார். உங்கள் ராசியில் தான் உச்சம் பெறார். சுக்கரனுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு எப்படி இருந்தாலும் வாழ்ந்துருவீங்க. ரிஷபமும் துலாமும் என்ன கஷ்டப்பட்டாலும் சாப்பாடு குறை இருக்காது, அந்த அன்னம் பாலிப்பதற்கு குறை இருக்காது, அதுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்துடும். ஏன்னா அந்த காலங்கள் அப்படி, அதனுடைய பாவங்கள் அப்படி. அதுக்காக தான் அந்த இடத்த கொடுத்துருக்காங்க பாங்க. 2-7 எப்படி கொடுத்துருவா, முன்னோர்கள் எப்படி கொடுத்துருக்காங்க, 12 பாவத்தில் 2-7. நான் ஏற்கனவே 2 பாவம் கெட்டுப்போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். அதே சமயத்தில் 7 பாவத்துக்கும் 2 பாவத்துக்கும் சுக்கரன், 7 பாவத்துக்கும் சுக்கரன். காலபுருஷன் வந்து என்னும் பொழுது 2-7 சுக்கரன். அப்போ 2-7 இருந்தால் தான் வாழ்க்கை, 2-7 இருந்தால் தான் திருமணம், 2-7 இருந்தால் தான் சொர்க்கம், 2-7 இருந்தால் தான் உறவு, 2-7 இருந்தால் தான் துறவு. அதை புரிஞ்சுக்கணும். புனரபி ஜனனம், புனரபி மரணம். இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மாதமாக அமையும். எல்லா கஷ்டமும் நீங்கும். இதை விட உங்களுக்கு ஒரு மகத்தான செய்தி என்னவென்றால், மேச ராசியில் குரு 22 நாளில் குரு பயிற்சி ஆகும் பொழுது, உங்கள் சமசத்தும பார்வையாக 7 பார்வை பார்க்கும் பொழுது இன்னும் மெருகேற்றக்கூடிய நேரமும் முன்னேற்றமும் நிச்சயமாக உண்டு. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பது தான் மிக முக்கியமான பாயிண்ட். சினிமா, அரசியல், ஆன்மீகம்னு அனைத்து விதமான வீடியோக்களையும் பார்க்க நமது டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது டிவி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.